வணக்கம் நண்பர்களே, நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மூணு பட்டன் தான் இருக்கும். ஒன்று வந்து ஹோம் பட்டன், பேக் பட்டன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் இருக்கும். ஏதோ ஒரு சமயத்தில் வந்து நம்மளோட ஹோம் பட்டன் அல்லது ஏதாவது ஒரு பட்டன் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த மூணு பட்டனுக்கு பொதுவாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அந்த மூணு பட்டன் என்னென்ன ஒர்க் பண்ணுமோ எல்லா வேலையும் நம்ம அந்த அப்ளிகேஷன்லேயே பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா மல்டி ஆக்ஷன் ஹோம் பட்டன் அப்படின்னு இருக்கும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அல்லது டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்ப, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காமிக்கும், டச் த ஏரியா பாட்டம் ஆஃப் தி எஜ் ஸ்க்ரீன் டு லான்ச் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஆன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு சின்னதாக ஒன்று தெரியும், அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஹோம் பட்டன். இந்த பட்டன் ஆன் ஆயிருக்கா இல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஆன் அப்படிங்கிறது ஆன் ஆயிருந்துன்னா இந்த பட்டன் ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஷன் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்க பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணால் அது என்ன நடக்கணும், அடுத்து வந்து டபுள் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், அல்லது ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஆக்ஷன்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்ஷன் ஆன் கிளிக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம ஆக்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு கிளிக் பண்ணும்போது ஹோம் பட்டன் வரணுமா, அல்லது ரீசெண்ட் அப்ளிகேஷன் போகணுமா, அல்லது ஃபுல் டவுன் நோட்டிஃபிகேஷன் வரணுமா, அல்லது செட்டிங்ஸ் போகணுமா அப்படின்னு நம்ம இங்கேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹோம் பட்டன் வந்தால் போதும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆன் டபுள் கிளிக் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் டபுள் கிளிக் பண்ணால் அது வந்து பேக் வரணும் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பர்மிஷன் வந்து அதை எனேபிள் பண்ண சொல்லும். உங்களோட பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. மல்டி ஆக்ஷன் ஹோம் பட்டன் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஆக்ஷன் செட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா ரீசெண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற அந்த ப்ளூ கலர் பட்டன் வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்விசிபிள் அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் நமக்கு தெரியாது. இப்போ நான் டிக் எடுத்துகிட்டேன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கிறது தெரியும். அது அந்த பட்டனோட கலர் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கலர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதோட வித்து ஹைட்டு எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அந்த பட்டனை டச் பண்ணும்போது வைப்ரேஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த க்ரீன் கலர் தெரியுதுல, அது மாதிரி கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இது ஹோம் பேஜுக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து அதுவே அந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணால் இது வந்து பேக்கில் போகும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு பேக்கில் வருது ஹோம் போகாமல். அதுக்கடுத்து அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சின்னா ரீசெண்டாக என்னென்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும் அதெல்லாம் வரும். இப்போ நான் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் அது எல்லாமே இதில் வருது. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற சமயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் சமயத்திலே வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நல்ல ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.